நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பர் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி குவாடினேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேஃப்டி குவாடினேட்டர் கோர்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும், எத்தனை நாளில் பண்ணணும், யார் யாரெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். அதை முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சேலரியிலேருந்து மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ சேலரி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் சிங்கப்பூர் வேலை வாழ்க்கை அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், சிங்கப்பூர் வேலை வாய்ப்புன்றிருக்கும், டிரைவிங் ஸ்கூல்னு அப்படின்ற மாதிரி பிளேலிஸ்ட்டு நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் பண்ண முடியும், ஸோ அதில் வந்து உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ செலவாகும், எத்தனை நாளில் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக டீட்டெயிலாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து சேஃப்டி குவாடினேட்டரை பற்றி பார்ப்போம். சேஃப்டி குவாடினேட்டர் அப்படின்னா என்ன, அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி சூப்பர்வைசருக்கு அடுத்தது ஒர்க்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, வேலை பார்க்குறாங்களா, சேஃப்டியாக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது தான் சேஃப்டி குவாடினேட்டர். இது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு கோர்ஸும் கூட. ஓகேங்களா, ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சேஃப்டி சூப்பர்வைசர் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சு பாஸ் பண்ணியிருந்தால் தான் வந்து நீங்கள் சேஃப்டி குவாடினேட்டர் பண்ண முடியும். சேஃப்டி சூப்பர்வைசருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன எவ்வளோ அமௌண்ட் ஆகும், முடிக்கிறதுக்கு எத்தனை நாளில் முடிக்கலான்ற டீட்டெயில்ஸ்க்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு தான் வந்து நீங்கள் சேஃப்டி குவாடினேட்டரில் ஜாயின் பண்ணவே முடியும். ஸோ சேஃப்டி குவாடினேட்டர் கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சேஃப்டி குவாடினேட்டர் சிங்கப்பூரில் நிறையா இடங்களில் நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே பக்கமாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு $100 இல்லை $200 இந்த மாதிரி பே பண்ணி அட்மிஷன் போட்டுருங்க. ஓகேங்களா, அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2,300 கிட்ட ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் உடனே கட்ட தேவையில்ல, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு $100 அந்த மாதிரி பே பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுடணும். அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா பேர் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி குவாடினேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே போய் சண்டேயில் போயிட்டு ஃபுல் டே பண்ணலாம். அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 28 Sundays வரும். அதே இது டெய்லி ஈவினிங் கிளாஸ் போகலாம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதத்தில் முடிஞ்சிடும். ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 to 10 இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. சண்டே போடுறது பெஸ்ட்டு, இல்லை நான் டெய்லியுமே வந்து எனக்கு ஓவர் டைம்லாம் எதுவும் இல்லை ஸோ டெய்லியும் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 to 10 இருக்குது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சண்டே பெஸ்ட்டு, ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் கோர்ஸை முடிக்க. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை கட்டிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டேட் சொல்லுவாங்க. டேட் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 9 chapters இருக்கும், 9 books இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுவும் ஸ்டார்ட் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து $300 சம்திங் கிட்ட வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா புக்கு ஃபஸ்ட்டு புக்கு கொடுத்துருவாங்க, அது வந்து கிளாஸ் நடக்கும். ஸோ வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 4 வாரம் வரைக்கும் அந்த கிளாஸ் நடக்கும். 4 Sundays அந்த மாதிரி வந்து நடக்கும். அந்த சண்டே 4 Sundays நடக்கிற கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து அந்த புக்குக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக வந்து அந்த சப்ஜெக்ட்டை பற்றி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ ஒரு புக்கில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா திருப்பி அடுத்த புக்கு கொடுப்பாங்க, அதுக்கும் வந்து நீங்கள் பணம் கட்டணும். ஸோ அது $300 சம்திங் அந்த மாதிரி வரும், $300 சம்திங் வரும் டோட்டலாக. ரெண்டாவது அது முடித்தோன்னே திருப்பி எக்ஸாம் அந்த புக்கிலேருந்து எக்ஸாம் வரும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நடக்கும், ஒரு எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா அப்புறமேட்டு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அடுத்தது இன்டர்வியூ. அந்த எக்ஸாமுக்கு ஒன்று அந்த புக்கில் இருந்து க்வெஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதை பாஸ் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி வந்து மொத்தம் 9 books இருக்கும். ஓகேங்களா, 9 books முடிச்சிங்கன்னா தான் வந்து நீங்கள் சேஃப்டி குவாடினேட்டர் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ வந்து 9 books பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க, அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. முழுசாக வந்து நீங்கள் சேஃப்டி குவாடினேட்டர் முடித்து நீங்கள் கையில் சர்டிஃபிகேட் வாங்க உங்களுக்கு 6 மாதம் ஆகிடும். பணத்தையும் வந்து அந்த ஒவ்வொரு புக்கு நீங்கள் இது பண்ணலேருந்தால் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு பெரிய அது ஒரு சுமையாக தெரியாது, ஆனால் நீங்கள் டெய்லி கிளாஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அது ஒரு சுமையாக தான் தெரியும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சண்டேயில் போகிறது எப்படின்னா நீங்கள் சண்டே எவ்ரி சண்டே போயிட்டீங்க அப்படின்னா சண்டே லீவும் போட்டுக்கலாம், கம்பெனி வந்து வேலைக்கு வான்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அமௌண்ட்டும் கொஞ்சம் பொறுமையாக ரெடி பண்ணி கட்டலாம். கம்பெனியை அனுப்புது அப்படின்னா நீங்கள் வந்து சன டெய்லி கூட போட்டுக்கலாம். ஏன்னா கம்பெனியை அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களே அமௌண்ட் கட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி கூட போட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி நல்லபடியாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சேஃப்டி குவாடினேட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து லைஃபே செட்டில் ஆன மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து சேஃப்டி குவாடினேட்டர் வந்து எஸ் பாஸ் கூட ஈஸியாக கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் சேஃப்டி குவாடினேட்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எஸ் பாஸ் கூட வாங்க முடியும். சேஃப்டி குவாடினேட்டருக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே கிட்டத்தட்ட $1,500 கிட்ட தருவாங்க. $1,400 மந்த்லி பேசிக் தருவாங்க. போக போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக வந்து இன்னும் அதிக சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து சேஃப்டி ஆஃபீஸர் கோர்ஸ் இருக்குது, அதுவும் பண்ணலாம். இதில் இருந்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து $4,000 வந்து சேஃப்டி குவாடினேட்டருக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸு, அவர் வந்து $4,000 மந்த்லி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக வந்து உங்களோட சேலரி அதிகமாகும். ஸோ சேஃப்டி குவாடினேட்டர் வந்து நீங்கள் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் சேஃப்டி குவாடினேட்டர், அதாவது சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சு குவாடினேட்டர் முடிச்சு சேஃப்டி லைனில் போனீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் டீட்டெயில். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். சேஃப்டி சூப்பர்வைசர் எப்படி முடிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து இது எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரிலாம் இருக்காது, ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். 3 ஹவர் கிளாஸு, ஆனால் அந்த உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்திங்களா புக்கு, அதிலருந்து தான் வரும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எழுத தெரிஞ்சுன்னா இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எழுத தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபெயில் ஆகிட்டிங்க, ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அப்படி ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா திருப்பி அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் முடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. கண்டிப்பாக ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடலாம். ரொம்ப எனக்கு வந்து இங்கிலீஷே போய் எழுத படிக்க தெரியாது அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் இது கிடையாது. ஸோ அதனால் இதை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு ஒரு 10th 12th அந்த மாதிரி படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் படித்தவங்க இந்த கோர்ஸை பண்ணுங்கள். அமௌண்ட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு நினச்சி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும். அது மட்டும் கிடையாது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்றதும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதாக தான் நம்ம ஆக முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஊரிலே ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நினச்சிக்கிட்டே இருங்க. அதுக்குண்டான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் செட்டில் ஆகிடலாம். இல்லை எனக்கு வந்து ஊரில் சோர்ஸ் கிடையாது, நான் சிங்கப்பூர் தான் வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலமை இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் சிங்கப்பூர் வரலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறத விட அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கிறப்ப அதை பற்றி வந்து நம்ம சேனலில் தெளிவான வீடியோக்கள் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெகுலராக எல்லா வீடியோவையும், ஒன்றும் இல்லை இப்போ கூட நீங்கள் எடுத்துங்க, தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஊரை விட அதிகமாக பழகிடும். ஸோ அதுதான் வந்து நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே போட்ட பழைய வீடியோஸையும் போய் பாருங்கள். சிங்கப்பூரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார்கிட்டையும் ஏமாந்துடாமல் நல்லபடியாக வந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். நல்லபடியாக நல்ல கம்பெனிக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே தாராளமாக வந்து நீங்கள் வேறு லெவலில் செட்டில் ஆகிடலாம். நாங்கள் சிங்கப்பூர் வர்றப்பெல்லாம் இந்த அளவுக்கு டெக்னாலஜியும் கிடையாது, இந்தளவுக்கு ஏமாற்றுறவங்களும் கிடையாது, இந்தளவுக்கு சிங்கப்பூரை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாமல் தான் நாங்கள்லாம் சிங்கப்பூர் வந்தோம். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ வந்து தாராளமாக சிங்கப்பூர் நீங்கள் வாங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வீடியோ இது பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயே தகவல் கேளுங்கள், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லபடியாக வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் முடித்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு, அடுத்த படிக்கு போகிறதுக்கு, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, சம்பள உயர்வு பெறுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் செட்டில் ஆகலாம் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூர் வர்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணமோ, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து சரியான முறையில் ஏமாத்தாத ஏஜென்ட்டு கிட்ட நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ப்ராஃபிட் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றப்ப நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி, ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி, நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி, கமெண்ட் செக்ஷனில் டவுட்டை கேட்டு, நல்லபடியாக நல்ல ஏஜென்ட்டு போய் நல்ல கம்பெனியாக வந்து நீங்கள் நல்லபடியாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில் அப்படி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கில் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் வந்து தகவல் எல்லாம் உடனே உடனே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனார். ரொம்ப சொல்லு ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க.